ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 50 ரூபாயை தொடர்ந்து சேமிக்கிறதன் மூலமாக வருடத்திற்கு ஒரு குறிப்பிட்ட கணிசமான தொகையை எப்படி எளிதில் சேமிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோவில் 50 ரூபாய் சேமிக்கிறதற்கான திட்டத்தை ரெண்டு மெத்தடில் சொல்லியிருக்கிறேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் மெத்தட் 1 பார்க்கலாம், டெய்லி சேவிங் 50 ரூபீஸ். இந்த மெத்தடானது ரொம்பவே ஈஸியானது. டே 1 50 ரூபீஸ், டே 2 50 ரூபீஸ், இதே மாதிரி டே 7 வரைக்கும் தொடர்ந்து 50 ரூபீஸ் எடுத்து சேவ் பண்ணணும். இந்த முறையில தொடர்ந்து 7 நாட்களும் 50 ரூபாய் சேமிக்கும் பொழுது வாரத்திற்கு 350 ரூபாய் சேமிக்கலாம். அதையே மாதத்திற்கு கணக்கு பண்ணும் பொழுது 1400 ரூபாய் சேமிக்கலாம். மாதத்திற்கு 1400 அப்படின்னா வருடத்திற்கு 16800 ரூபாய் வரைக்கும் ஈஸியா சேமிக்கலாம். இந்த முறையை பயன்படுத்தி தொடர்ந்து சேமித்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வருடத்திற்கு 20,000 வரைக்கும் எளிதில சேமிக்கலாம். இந்த மெத்தட் ஆனது ரொம்ப ஈஸியான மெத்தட், அதனால எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து மெத்தட் 2, டெய்லி அடிஷன் ஆஃப் 50 ரூபீஸ். இந்த மெத்தட்ல டே 1 நம்ம 50 ரூபீஸ் சேர்த்தோம் அப்படின்னா டே 2 100 ரூபீஸ் சேர்க்கணும். அதாவது டே 1 50 ரூபீஸ் ஆட் பண்ணிக்கணும். அதே மாதிரி டே 2 டே 3 50 ரூபீஸ் ஆட் பண்ணிக்கணும். இது போலவே முதலாவது நாள் 50 ரூபாய், இரண்டாவது நாள் 100 ரூபாய், மூன்றாவது நாள் 150 ரூபாய், நான்காவது நாள் 200 ரூபாய், ஐந்தாவது நாள் 250 ரூபாய், ஆறாவது நாள் 300 ரூபாய், ஏழாவது நாள் 350 ரூபாய். இந்த கணக்குல தொடர்ந்து 7 நாட்களும் நம்ம சேமித்து வரணும். இந்த மாதிரி சேமிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் நம்ம அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா வாரம் முழுவதும் நமக்கு கிடைக்கக்கூடிய தொகையானது 1400 ரூபாய். அத மாதத்திற்கு கணக்கு பண்ணணும் அப்படின்னா 5600 ரூபாய். அதையே ஒரு வருடத்திற்கு நம்ம கணக்கிட்டு பார்த்தோம்னா 67200 ரூபாய். இது உண்மையாகவே ஒரு பெரிய தொகை தான். இதே மாதிரி 5 வருடத்திற்கு நம்ம தொடர்ந்து சேமித்தோம் அப்படின்னா 336,000 ரூபாய் கிடைக்கும். இந்த ரெண்டு மெத்தட்மே ரொம்பவே யூஸ்ஃபுல்லான மெத்தட். இதுல உங்களுக்கு எந்த முறை பிடிச்சிருக்கோ அந்த முறையை ஃபாலோ பண்ணி சேமிக்க தொடங்குங்க. பணத்தை சேமிக்கும் பொழுது செலவு செய்துட்டு மீதம் இருக்கிற பணத்தை சேமிக்கலாம் அப்படின்னு நம்ம நினைத்தோம்னா கண்டிப்பா அது நம்மளால முடியாது. அதனால எப்பொழுதுமே சேமிப்புக்குன்னு ஒரு குறிப்பிட்ட தொகையை எடுத்து வைத்துட்டு அதுக்கப்புறமா தான் மீதம் இருக்கிற பணத்துல செலவு செய்யணும். அதே மாதிரி சேமிக்கணும்னு முடிவு எடுத்தோம் அப்படின்னா தொடர்ந்து சேமிக்கணும். அதை பாதியிலேயே நிறுத்தக்கூடாது. நிறுத்திட்டோம் அப்படின்னா அதனுடைய பலனை நம்மளால பெற்றுக்கொள்ள முடியாது. தொடர்ந்து சேமிக்கும் பொழுதுதான் அதனுடைய முழுமையான பலன் நமக்கு கிடைக்கும். ஏன் நம்ம சேமிக்கணும், எந்தெந்த முறைகள்ல நம்ம சேமிக்கலாம் அப்படிங்கறதுக்கான டீடைல்ஸ் அடங்கிய வீடியோவுடைய லிங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தரேன், செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா அந்த வீடியோவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நன்றி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் இது போல நிறைய வீடியோஸ் வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.